வந்து 3 e power x tan y dx equal plus 1 plus e power x secant square y dy equal to 0. இப்ப இதுல எதுவுமே உங்களுக்கு ஜஸ்ட் வந்து சால்வ் அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு வேரியபிள் செப்பரபிள் மெத்தடை யூஸ் பண்ணி போடு அந்த மாதிரி தான் எதுவுமே இருக்காது. அப்போ வந்து நம்ம பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னா, இங்க எக்ஸ் டேர்ம் இருக்கு, அதே மாதிரி இங்க ஒய் டேர்ம் இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் டேர்ம் இருக்கு, இங்க ஒய் டேர்ம் இருக்கு. ஸோ மிக்ஸ் ஆகிருக்கு, கலந்து மிக்ஸ் ஆகிருக்கிறப்போ நம்ம வந்து கண்டிப்பா வந்து இதை பிரித்து நம்ம வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல பிரித்து இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு கண்டிப்பா பார்க்கறப்பே கொஸ்டின் பார்க்குறப்போ புரியும். இப்ப இது எப்படி வந்து நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா, இப்ப 3e power அப்படியே இருக்கு, முதல்ல அது முதல்ல ஒரு டேர்ம் கம்ப்ளீட்டா அந்த பேர் எடுத்துக்கோ. சோ தட் இந்த அப்படியே அங்க இது பண்ணா மைனஸ் ஆயிரும் இல்லையா, 1 plus e power x then secant square by dy இங்க பிளஸ் 3e power x tan y dx. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதுதான், ரெண்டு டேர்ம் இருக்கும், ஒரு டேர்ம் செப்பரேட்டா அன்சைடு பண்ணுது. அடுத்தது எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒரு சைடும் ஒய் டேர்ம் எல்லாம் மற்றொரு சைடும் நம்ம வைக்கணும். இப்ப என்ன பண்ணிக்கலாம், 3e power எடுத்து இங்கே வச்சுட்டேன். ஏற்கனவே என்ன இருக்குது, dx வந்து மேலதான் இருக்கணும். ஓகே, இப்போ இந்த டேர்ம் இருக்குது, அது அப்படியே எங்க கொண்டு வரலாம், கீழே கொண்டு வரலாம். ஸோ 1 plus e power x இப்ப இந்த டேர்ம் ஈக்குவல் டு மைனஸ் இங்க இங்க என்ன இருக்கு, secant square y dy y இங்கே வந்து கீழே வந்து வருது. ஸோ இந்த இடத்துல tan y இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அதை வந்து பயன்படுத்திப்போம். நெக்ஸ்ட் வந்து இன்டகிரேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை அந்த சைடு கொண்டு போகணும், மைனஸ் கண்டிப்பாக வரும். அடுத்தது செப்பரேட் பண்ணிட்டு எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம், ஒய் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம். நெக்ஸ்ட் இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணப்போ நமக்கு வசதிக்கு தகுந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து எழுதிக்கணும். டிஎஸ் இது இங்க தேவையில்லை, அதனால இந்த பக்கம் எழுதுங்க. ஈக்குவல் டு இங்க சீக்கன் ஸ்கொயர் ஒய் கீழே டேன் ஒய் தென் டிஒய். இப்போ நல்லா பார்க்கணும், ஒரு தடவை எழுதுறது கரெக்டா இந்த மாதிரி தான் எழுதிருக்கோம். ஓகே, இப்போ இது என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னா, சின்ஸ் வி நோ இன்டகிரல் ஆஃப் எப்ளேஸ் ஆஃப் எக்ஸ் பை எஃப்எக்ஸ் டிஎஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் டினாமினேட்டர். இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிற, இது ஃபார்முலா மாதிரி கூட நினைக்க வேண்டாம். கீழே இருக்கிறது டிஃப்ரென்சியேட் பண்ணால் நியூமரேட்டர் இருக்கா, இப்போ 1 plus x இப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் 1 plus e power x என்ன, இது 0 ஆயிரும், இது e power x. இது நியூமரேட்டர் தான் இருக்கு, எங்களுக்கு நியூமரேட்டர் தான் இருக்கு, அதாவது தொகுதியில இருக்கு. ஸோ இந்த மாதிரி இப்போ இருந்தா இமீடியட்டா நம்ம என்ன ஃபார்ம் எழுதணும், இதை ரைட்டில் லாக் ஆஃப் சரி பிராக்கெட் போட்டுக்கோ, லாக் ஆஃப் டினாமினேட்டர் இந்த மாதிரி எழுதலாம். அப்ப 3 into லாக் ஆஃப் டினாமினேட்டர் திரும்ப டிஎஸ் கூட எடுத்துக்குவார், அதே மாதிரி இருக்கும். அப்படின்னா லாக் ஆஃப் டான், நமக்கு தெரியும் டிஃபரன்சியேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஆஃப் டான் ஒய் ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் ஒய், இது நமக்கு தெரிஞ்சது. ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர் வில் பி டான் ஒய். மறக்காம லாக் சி போடணும், இது வரைக்கும் சிம்பிளா சி மட்டும்தான் போட்டோம், இது எல்லாமே லாக் லாக் வர்றப்போ நம்ம லாக் சி போடணும். ஏன்னா நீங்க நினைக்கலாம் ஒரு இடத்துல வெறும் சீன் போடுறாங்க, இந்த இடத்துல லாக் சி போடுறாங்க அப்படின்னா லாக் பார்ம்ல வர்றப்போ நம்ம லாக் சி அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இந்த மைனஸ் இந்த 3 நம்ம வைக்கலாம் மேல கொண்டு போயிட்டு, அப்பதான் நம்ம கேன்சல் பண்றதுக்கு தேர்வா இருக்கும். இந்த மைனஸ் இந்த பக்கம் வருது, லாக் ஆஃப் டேன் ஒய் இந்த லாக் சி அப்படியே இருக்கு, லாக் ஆன் பிளஸ் லாக் ஆன் இந்த 3 மேல எடுத்துட்டு போன பிற்பாடு தான் அப்படி நம்ம எழுத முடியும். ஸோ ப்ளஸ் இதை வரைக்கும் நீ தவறே ஹோல் க்யூப் இன்ட்டு டேன் ஒய் ஆயிடுச்சு.
So நீங்க என்ன பே 1 plus e power x whole cube tan y equal to c. Answer நீங்க பார்க்கலாம். இந்த question முடியல, நமக்கு y பொறுத்து 5/4 ஒன்னு கொடுத்துருக்கு. yயோட வேல்யூ வந்து 5/4 அப்படி இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரு c கண்டுபிடிக்கிறதாக இருக்கு. சோ இந்த இடத்துல yx வந்து 0, ஏன்னா y ஆஃப் 0 அப்படின்னு question இருக்கு. நான் எழுத மறந்துட்டேன். y ஆஃப் 0 இந்த இடத்துல இருக்கு. அப்ப இங்க 1 plus e power 0 because it is given y of 0 means x equal to 0, then tan y value 5/4 it is given in the question. N3 power 0 1 less, so 1 plus 1 4 cube tan 5/4 1 tan 45 1, so n equal to 3, so 2 cube to simplify c equal to 8. But there was an answer of this, that's why I did it. Therefore 1 plus e power x whole cube tan y equal to 8. That is the answer.